இன்றைக்கி நம்ம கிச்சனில் முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனை நான் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆற அளவுக்கு பருத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக திரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல பவுடர் மாதிரி திரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கத இப்போ ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அரிசி மாவோடு இந்த உளுந்த பருப்பை பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்தால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி கைட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பட்டர் இந்த ஜீரகம் எல்லாம் மாவில் நல்லா சேர்கிற அளவுக்கு கிளறிக்கலாம். இது கூட நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. நான் எடுத்திருந்த 1 கப் தண்ணியில் 1/4 கப் தண்ணி அப்படியே இருக்குது. 1/4 கப் தண்ணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் தொடுறதுக்கு. இதுதான் கரெக்டான முறுக்கு பதம். நான் இன்றைக்கி இந்த ஸ்டார் இடியாப்பா தட்டு எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப்பில் கண்டினியூஸாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை நான் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க முறுக்கெல்லாம் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சத்தம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா முறுக்கை திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய் சத்தம் அடங்குறதுக்கு முன்னாடியே திருப்பி விட்டிங்கன்னா முறுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். அது வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ நல்லா கிறிஸ்பாக ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி மீதம் இருக்கிற முறுக்கையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் எடுத்திருந்த அளவுக்கு எனக்கு 15-20 முறுக்கு வரைக்கும் தாராளமாக கிடச்சிது. இதே அளவோடு செஞ்சீங்கன்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. சட்டனை ஈஸியாக உடஞ்சிடும். அவ்வளோ லைட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.